ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் நிறுவனம் வழங்கியிருக்க பெஸ்ட்டான பேக்கேஜஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, மொபைல் நிறுவனம் டயலாக் நிறுவனம் வழங்கியிருக்க பெஸ்ட்டான பேக்கேஜஸை பற்றி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸ் பார்க்கணும்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த சேனலில் அந்த வீடியோஸை வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏர்டெல் நிறுவனம் வழங்கியிருக்க பெஸ்ட்டான பேக்கேஜஸ் தான். ஏர்டெல் நிறுவனத்தில் 4G ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் ஃப்ரீடம் பேக்கேஜஸ் அப்படிங்கிற புதிய பேக்கேஜஸ் வந்து அறிமுகமானிச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய பேக்கேஜஸ் வந்து ஏர்டெல்ல வந்து அவைலபிளாக இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கேஜஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி குறிப்பிட்ட சில பேக்கேஜஸ் தான் அவைலபிளாக இருக்கு. ஸோ அந்த பேக்கேஜஸ்லையும் பெஸ்ட்டான பேக்கேஜஸை செலக்ட் பண்ணி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி விஷயங்களை ஸ்ரீலங்காவில் இருந்து தெரிஞ்சுக்கிறோன்னா இந்த யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஏர்டெல் நிறுவனம் அவங்களுடைய 4G வந்து லான்ச் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எல்லா விதமான பேக்கேஜஸ்லையும் பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஸோ அவங்க புதுசாக ரிலீஸ் பண்ண பேக்கேஜ் தான் ஏர்டெல் ஃப்ரீடம் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்கிறது. இதில் எக்கச்சக்கமான பேக்கேஜஸ் ரிலீஸ் ஆகி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் பேக்கேஜஸாக தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பேக்கேஜஸை செலக்ட் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கேஜஸ் அதாவது ஃப்ரீடம் பேக்கேஜஸ் ரிலீஸ் ஆன டைம் பீரியடில் இருந்ததை விட அதில் கொண்டு வந்த அப்கிரேடுக்கு பிறகு அந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு ஃபேமஸான பேக்கேஜாக மாற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவை இன்க்ளூட் பண்ணி நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா ஜிபியும் கொடுக்குற மாதிரி தான் இந்த பேக்கேஜ் வந்து இப்போ நம்மளுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கிட்ட ரொம்பவுமே ஃபேமஸான பேக்கேஜ் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்டெல் ஃப்ரீடம் பேக்கேஜஸ் அப்படிங்கிறது தான். ஒரு தடவை ரீலோட் பண்ணி உங்களுக்கு தேவையான சகல விதமான விஷயங்களையும் இந்த ஏர்டெல் ஃப்ரீடம் பேக்கேஜ் மூலமாக பண்ணலாம். கால்ஸாக இருந்தாலும் சரி, எஸ்எம்எஸ்ஸாக இருந்தாலும் சரி, அது நம்மளுக்கு வந்து ஏர்டெல் டு ஏர்டெல்லாக இருந்தாலும் சரி, ஏர்டெல் டு அதர் நெட்ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு பேக்கேஜை நீங்கள் ரீலோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சகல விதமான விஷயங்களையும் ஒரு பேக்கேஜ் மூலமாக பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டாகவே பார்க்க போகிற பெஸ்ட்டான பேக்கேஜும் கூட ஏர்டெல் ஃப்ரீடம் பேக்கேஜஸ் தான். ஏர்டெல் ஃப்ரீடம் பேக்கேஜில் நம்ம ஃபஸ்ட்டாகவே பார்க்க போகிற பேக்கேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 399 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏர்டெல் டு ஏர்டெல் அன்லிமிடெட் கால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர்டெல் டு அதர் நெட்ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 200 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நம்மளுக்கு 1 GB கிடைக்கிற மாதிரி தான் இந்த பேக்கேஜ் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் இந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணால் 30 GB வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கல் எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா 50 SMS வந்து கொடுத்துருக்காங்க. ஏர்டெல் டு ஏர்டெல் பார்த்தீங்கன்னா 1000 SMS கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜில் வேலிடிட்டி பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 30 நாட்களுக்கு தான் இந்த பேக்கேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான சோஷியல் மீடியாவும் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற ரெண்டு பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோஷியல் மீடியா வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து சாதாரண யூசேஜுக்கு நான் வந்து சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணல, எனக்கு சாதாரணமாக 1 GB கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 399 ரூபா பேக்கேஜ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை எனக்கு அன்லிமிடெட் சோஷியல் மீடியாவும் கிடைச்சி எனக்கு ஜிபியும் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சினா உங்களுக்கு வந்து இதுக்கடுத்து இருக்க பேக்கேஜ் வந்து பெஸ்ட்டான பேக்கேஜாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 599 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா ஏர்டெல் டு ஏர்டெல் அன்லிமிடெட் கால்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஏர்டெல் டு அதர் நெட்வொர்க் பாத்தீங்கன்னா 300 நிமிடங்கள் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ சாதாரணமா இந்த பேக்கேஜ்ல நமக்கு அதர் நெட்வொர்க்கும் பாத்தீங்கன்னா ஓரளவு நிமிடங்கள் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெய்லி பாத்தீங்கன்னா நமக்கு 1 GB வந்து கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பேக்கேஜ்லயே நமக்கு 1 GB தான் கிடைச்சி, பட் இந்த பேக்கேஜ்லயே பாத்தீங்கன்னா 1 GB தான் கொடுத்திருக்காங்க. லோக்கல் எஸ்எம்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 SMS தான் கொடுத்துருக்காங்க. ஏர்டெல் டு ஏர்டெல் பார்த்தீங்கன்னா 1000 SMS கொடுத்துருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகியிருக்கு. அந்த எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகியிருக்க விஷயம் தான் இந்த பேக்கேஜ் வந்து ரொம்பவுமே ஃபேமஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா அன்லிமிடெட் சோஷியல் மீடியா யூடியூப் பேக்கேஜ் வந்து இதோட இன்க்ளூட் ஆகியிருக்கு. ஸோ அதுதான் இதில் இருக்க இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலாம். அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் மெசஞ்சர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா யூடியூப் ரெண்டையுமே இன்க்ளூட் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த 599 ரூபா பேக்கேஜ் வந்து ரிலீஸ் ஆகுது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் ஏர்டெல் ஃப்ரீடம் பேக்கேஜ்லேயே ரொம்பவுமே ஃபேமஸான பேக்கேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற பேக்கேஜும் கிட்டத்தட்ட இதே பேக்கேஜ் மாதிரி தான். அது பார்த்தீங்கன்னா 999 ரூபாய்க்கு நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்க ஃப்ரீடம் பேக்கேஜ் தான். இந்த பேக்கேஜ் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டு ஏர்டெல் கால்ஸ் வந்து டோட்டலாக ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஏர்டெல் டு அதர் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 300 நிமிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க, டெய்லி வந்து உங்களுக்கு 2 GB வந்து கிடைக்கும். மொத்தமாக மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 60 GB வந்து கிடைக்கும். ஸோ இந்த 60 GB பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நம்மளுக்கு 2 GB வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கும்.
மூணு பேக்கேஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 SMS தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு ஏர்டெல் டு ஏர்டெல்லும் பார்த்தீங்கன்னா 1000 SMS தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவும் யூடியூபும் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்கேஜ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், மெசேஞ்சர் இந்த மாதிரி 4 அப்ளிகேஷனும் அன்லிமிட்டடாக அக்சஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கான பேக்கேஜ் தான். ஸோ நம்ம முதல்ல பார்த்த எல்லா பேக்கேஜஸும் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கான பேக்கேஜஸாக தான் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு தடவை நீங்கள் இந்த பேக்கேஜை வந்து ரீலோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கண்டினியூவாக 1 மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம பெஸ்ட்டான பேக்கேஜாக செலக்ட் பண்ணுற பேக்கேஜஸ் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரீலோட் பண்ணாமல் இருக்கணும், அது கூட நம்மளுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த 3 பேக்கேஜை ஃப்ரீடம் பேக்கேஜஸ்லேருந்து பெஸ்ட்டான பேக்கேஜாக செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேக்கேஜில் ஏதாச்சும் ஒரு பேக்கேஜை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரீடம் பேக்கேஜஸில் டேட்டா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு 1 நாளைக்கு 1 GB வந்து முடிஞ்சிருச்சுன்னா, அதாவது 1 நாளைக்குள்ளே முடிஞ்சிருச்சு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஜிபி தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான ஒரு அட்வான்ஸ் தான் நம்ம வந்து இதை பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா 198 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து 5 GB வந்து கொடுக்குறாங்க. இந்த பேக்கேஜும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவு ஃப்ரீடம் பேக்கேஜஸில் கிடைக்கிற ஜிபியை வந்து நீங்கள் 1 நாளைக்குள்ளே முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஜிபியை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்க ஒரு பேக்கேஜாக தான் இந்த பேக்கேஜை வந்து பார்க்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீடம் பேக்கேஜஸ் எப்போ வரையும் ஆக்டிவில் இருக்கோ அது வரையும் உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல பேக்கேஜாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கால்ஸுக்கான ஒரு பேக்கேஜ் தான். ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் பேக்கேஜஸே ஆல் இன் ஒன் பேக்கேஜஸாக இருக்கிறனால தனியாக கால்ஸுக்கு ஒரு பேக்கேஜ் அப்படின்னு நம்மளுக்கு பார்க்க கிடைக்காது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 98 ரூபாய் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த 98 ரூபாய் பேக்கேஜை நம்ம ஆக்டிவேட் பண்ணால் ஏர்டெல் டு ஏர்டெல் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு அன்லிமிட்டடாக பேசலாம். ஸோ ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான பேக்கேஜாக இருக்கும். ஏர்டெல் டு அதர் நெட்ஒர்க் நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து 50 நிமிடங்கள் வந்து இதில் ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எஸ்எம்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 50 SMS கொடுத்துருக்காங்க. எனி டைம் டேட்டாவாக 100 MB வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக அந்த 100 MB வந்து நம்மளுக்கு போதுமானதாக இருக்காது. இன்கேஸ் எப்பயாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அந்த 100 MB வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பேக்கேஜும் பார்த்தீங்கன்னா 30 நாட்கள் வேலிடிட்டி பீரியடோட தான் நம்மளுக்கு வந்து இந்த பேக்கேஜ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ கால்ஸ் ஏர்டெல் டு ஏர்டெல் கால்ஸுக்கு அதிகமாக நீங்கள் வந்து பேசுறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த 98 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான பேக்கேஜாக இருக்கும். பட் நீங்கள் ஃப்ரீடம் பேக்கேஜில் ஏதோ ஒரு பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்கன்னா ஏர்டெல் டு ஏர்டெல்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அன்லிமிட்டடாக 1 மாதத்துக்கு பேசலாம். ஸோ அதான் நான் சொன்னேன், ஏர்டெல் ஃப்ரீடம் பேக்கேஜஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் மூலமாக நம்மளுக்கு சகல விதமான விஷயங்களையும் ஒரே ஒரு பேக்கேஜுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் ஏர்டெல் ஃப்ரீடம் பேக்கேஜஸில் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்தின் தேவைக்கேற்ற பேக்கேஜ் தான். எல்லா நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க தான். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இ லேர்னிங் பேக்கேஜஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் நிறுவனம் வழங்கியிருக்க பேக்கேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 விதமான பேக்கேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 159 ரூபாய்க்கு நம்மளுக்கு ஒரு பேக்கேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ்க்கு வந்து போகலைனாலும் அடிக்கடி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த பேக்கேஜ் வந்து ஒரு பெஸ்ட்டான பேக்கேஜாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இ லேர்னிங் அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்காக 30 GB வந்து கொடுத்துருக்காங்க. இது அன்லிமிட்டட் பேக்கேஜ் இல்லை, 30 GB தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் மைக்ரோசாஃப்ட் டீம், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா Office 365, ஜூம் இந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது 30 நாட்கள் வேலிடிட்டி பீரியட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து 30 GB மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதை தான் இதில் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லாம் அன்லிமிட்டடாக நம்மளுக்கு இ லேர்னிங் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேக்கேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 540 ரூபாய்க்கு நம்மளுக்கு அந்த பேக்கேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதிகமாக இ லேர்னிங் இல்லாட்டி ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் வீட்டில் இருந்தால் எல்லா விஷயங்களையும் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான பேக்கேஜாக இருக்கும். அதுவும் அன்லிமிட்டட் பேக்கேஜாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து Office 365 கொடுத்துருக்காங்க, அப்புறம் மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து கொடுத்துருக்காங்க, ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க, கூகுள் மீட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன் இன்க்ளூட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த 540 ரூபாய் பேக்கேஜை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பேக்கேஜும் பார்த்தீங்கன்னா 30 நாட்களுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி 1 மாதத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற பேக்கேஜில் பெஸ்ட்டான பேக்கேஜாக இந்த 540 ரூபாய் பேக்கேஜை வந்து சொல்லலாம். ஏன்னா அன்லிமிட்டடாக அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சோஷியல் மீடியா மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு சோஷியல் மீடியாக்காக ஒரு பேக்கேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லில் 286 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் பேக்கேஜஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்க அதே அப்ளிகேஷனை மட்டும்தான் அன்லிமிட்டடாக கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் அப்புறம் மெசஞ்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 அப்ளிகேஷனை மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் வேணும், எனக்கு ஃப்ரீடம் பேக்கேஜஸ் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் 286 ரூபாய் பேக்கேஜை உங்களுக்கு 1 மாதம் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக எந்த விதமான டேட்டாவும் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பேக்கேஜ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் சோஷியல் மீடியா மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ணலாம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ரீசன்ட் பீரியடில் வந்து ரிலீஸ் ஆன பேக்கேஜஸ் தான். எல்லா நிறுவனங்களும் அன்லிமிடெட் பேக்கேஜஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த அன்லிமிடெட் பேக்கேஜஸை யாருமே யூஸ் பண்ணாததுக்கு ஒரு ரீசன் நான் வந்து சொல்லிடுறேன். அதில் ப்ரைஸ் ரேஞ்ச் தான், ரொம்பவுமே அதிகமான ப்ரைஸ் ரேஞ்சில் நம்மளுக்கு வந்து பேக்கேஜஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. அதனால தான் இந்த அன்லிமிடெட் பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு பேக்கேஜஸாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ரொம்பவுமே நம்ம இந்த அன்லிமிடெட் பேக்கேஜஸை வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து சோஷியல் மீடியா இல்லாட்டி அதை விட அதிகமான விஷயங்களை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 2 MBPS பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2499 ரூபாய்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 4 MBPS பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4699 ரூபாய்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கேஜஸ் மூணுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 30 நாட்கள் வேலிடிட்டி பீரியடோட தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து அன்லிமிடெட் பேக்கேஜஸ் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அந்தளவு தேவைகள் இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த பேக்கேஜஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான பேக்கேஜஸாக இருக்கும். நீங்கள் அன்லிமிட்டடாக அதிகமான டேட்டா வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டான பேக்கேஜஸாக இருக்கும். ஸோ இந்த அளவு பேக்கேஜஸ் தான் நம்மளுக்கு வந்து ஏர்டெல்ல பார்க்க கிடைக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னா மை ஏர்டெல் அப்ளிகேஷன் மூலமாகவும் உங்களுக்கு இன்னும் நிறைய விதமான பேக்கேஜஸ் வந்து பார்க்க கிடைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா மை ஏர்டெல் அப்ளிகேஷன் மூலமாக தான் உங்களுக்கு வந்து பார்க்க கிடைக்குது. ஸோ இன்கேஸ் வந்து அதில் இதை விட பெஸ்ட்டான பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க. அது பார்த்தீங்கன்னா மற்ற நபர்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ வந்து இந்த அளவு விஷயங்கள் தான். ஸோ ஏர்டெல்ல இருக்க பெஸ்ட்டான பேக்கேஜஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி சொல்லிட்டோம். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் ஒரு பேக்கேஜ் வந்து மிஸ் ஆகிருக்குன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்குது அப்படின்னு நினச்சினா உங்களுடைய நண்பர்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சினா மறக்காமல் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐகனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.